வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். சென்னையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. மாங்காடு, சிந்து சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வடியாத மழை நீரால் மக்கள் அவதி. கனமழை எதிரொலி. சீர்காழி தரங்கம்பாடியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் 16ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அடுத்த வருடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது. அமைச்சர் தாமோ அன்பரசன் உறுதி. சென்னையில் வெள்ளநீர் எங்கும் தேங்கவில்லை என்பது பொய்யான தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதங்கம். 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு சார்பில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். மதுரை விமான நிலையத்தில் OPS பேட்டி. நீரிழிவு ஒரு நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு மட்டுமே. அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். உண்மை குற்றவாளிகள் யார் என்பது தெரியாது. ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான நளினி உருக்கம். நடிகை மீரா மிதுன் தலைமறைவான விவகாரம். லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்ப மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவு. ஆளுநர் சனாதன பேச்சை அவர் வீட்டில் கூட கேட்க மாட்டார்கள். டிடிவி தினகரன் பேட்டி. லிவிங் டுகெதரில் இருந்த பெண்ணை 35 துண்டுகளாக வெட்டி வீசிய காதலன். டெல்லியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். 17ஆவது G20 மாநாட்டில் பங்கேற்பு. 3 நாட்கள் பயணமாக இந்தோனேஷியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். பிரதமர் மோடியின் பாதையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் மனைவியின் ஆசை. மனைவி பாஜகவில் இணைந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜா பேச்சு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.